இனிமே தயாரிப்பு காங்கிரஸ் அயலக பிரிவின் தலைவர் சாம் பெட்ரோடா அமெரிக்காவில் வசிக்கும் இவர் சோனியா குடும்பத்துக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வந்துள்ளார் டிவி நிகழ்ச்சியில் பேசிய பெட்ரோடா அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள சொத்து பகிர்வு சட்டம் குறித்து விளக்கினார் அமெரிக்க குடிமகன் இறந்ததும் அவரின் சொத்துக்கள் அனைத்தும் அவரது வாரிசுகளுக்கு செல்வதில்லை மொத்த சொத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே வாரிசுக்கு போகும் எஞ்சிய ஐம்பத்தி ஐந்து சதவீத சொத்துக்கள் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தும் ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட சட்டம் இல்லை என்பதால் அனைத்து சொத்துக்களும் வாரிசுகளுக்கே சென்று விடுகிறது அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள சொத்துரிமை சட்ட நடைமுறை விவாதிக்கத்தக்கது என பெட்ரோடா கூறினார் பெட்ரோடாவின் கருத்து இந்திய அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே காங்கிரசின் தேர்தல் அறிக்கை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் சிறுபான்மையின ஆதரவு பேச்சுக்களை மேற்கோள் காட்டி பிரச்சாரத்தில் பேசி வந்த மோடி பெட்ரோடாவின் கருத்தால் காங்கிரசின் உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் சர்குஜாவில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி மக்களின் சொத்துக்களை பிடுங்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது முதலில் மக்களின் வருமானம் சொத்துக்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்துவோம் என கூறினர் இப்போது சொத்துக்களை பிடுங்கும் எண்ணத்துடன் பல திட்டங்களை தீட்டி வருவது அம்பலமாகியுள்ளது என கூறினார் காங்கிரஸ் குடும்பத்திற்கு நெருக்கமான ஒருவர் இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அதிக வரி விதிக்கும்படி ஆலோசனை வழங்கினார் மக்கள் உழைத்து சம்பாதித்த சொத்திலும் கைவைக்கும்படி கூறியுள்ளார் பெற்றோரின் சொத்துக்களை பெற பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டுமாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு செல்லாது அரசாங்கம் பிடுங்கிக் கொள்ளும் உயிரோடு இருக்கும் போதும் இறந்த பிறகும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதே காங்கிரஸின் தாரக மந்திரமாக உள்ளது என பிரதமர் மோடி பேசினார் காங்கிரஸ் பார்ட்டி इस शाह परिवार के शाहजादा के पिताजी के भी सलाहकार उन्होंने कुछ समय पहले किया कहा था और ये परिवार उन्हीं की बात मानता है उन्होंने कहा था कि हमारा देश का जो मिडिल क्लास है मध्यम वर्गीय लोग हैं जो मेहनत करके कमाते हैं उन्होंने कहा उन पर ज्यादा टैक्स लगना चाहिए जिन्होंने पब्लिकली कहा है अब ये लोग उससे भी एक कदम आगे चले गए हैं अब कांग्रेस का कहना है कि वो इनहेरिटेंस टैक्स लगाएगी माता पिता से मिलने वाली विरासत पर भी टैक्स लगाएगी आप जो अपनी मेहनत से संपत्ति जुटाते हैं वो आपके बच्चों को नहीं मिलेगी बल्कि कांग्रेस सरकार का पंजा उसे भी आपसे छीन लेगा यानी कांग्रेस का मंत्र है कांग्रेस की लूट कांग्रेस का मंत्र है कांग्रेस की लूट जिंदगी के साथ भी और जिंदगी के बाद भी जब तक आप जीवित रहेंगे कांग्रेस आपको ज्यादा से मारेगी और जब आप जीवित नहीं रहेंगे तो आप पर इनहेरिटेंट टैक्स का बोझला देगी